ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு விக்கி பிச்சர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம்னா இந்த உலகத்துல வாழக்கூடிய மிகவும் பெரிய காளை, அதாவது புல் சீனங்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த விடியில் நம்ம பார்க்க போறோம் ஒவ்வொரு காளை இனங்களுமே சைஸ்லயும் சரி வெயிட்லயும் சரி பிரம்மாண்டமா இருக்கும். அதோட இந்த விடியில் நம்ம பார்க்க போறோம் ஒவ்வொரு காளைகளுமே உங்களை ஆச்சரியப்படுத்தும் நம்புறேன். இந்த விடியில பாக்குறதுக்கு பாடி பில்டர் மாதிரி இருக்கிற இந்த காளையிலிருந்து பார்த்தாலே தெரிச்சு ஓடக்கூடிய அளவுக்கு இருக்கிற இந்த காளை வரைக்கும் தான் இன்னைக்கு நம்ம விடியில் நம்ம பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்தீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட கூட இருக்கிற பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷன் வந்து சேரும். சரி வாங்க வீடியோ குள்ளப்படலாம். நம்பர் ஒன், சிபி பாக்னாரி. சிபி பாக்னாரிங்கிறது செபு இன மாடுகள்லயே மிகவும் பெரியது. இந்த இன காளைகள் பொதுவாகவே பாகிஸ்தான் அப்புறம் இந்தியாவில தான் வாழவே செய்யுது. இந்த இன காளைகள்ட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டியே இது வெள்ளை இல்லைனா சாம்பல் நிறத்துல தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம கழுத்தை சுற்றி கருப்பு நிறத்துல ஷேட் அடிச்ச மாதிரி இருக்கும். இதுலயே பாத்தீங்கன்னா சராசரியா ஒரு காளை 7 அடி வரைக்கும் வளரக்கூடியது. இது மட்டும் இல்லாம டன் கணக்கு எடை இருக்கிற இந்த காளையை குறிப்பிட்டு சொல்லணும்னா 1600 கிலோ எடை வரைக்கும் இருக்குமா. இந்த இன காளைகள் பொதுவாகவே 50 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையையும் 400 மில்லிமீட்டருக்கு குறைவான மழைப்பொழிவு தாங்கக்கூடிய சக்தி இதுகிட்ட இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. மற்ற காளை இனங்களை போலவே இது தாவர உண்ணியா இருந்தாலும் சில சமயங்கள்ல நெய் பால் தயிர்னு எப்பயாச்சும் முட்டையையும் கூடுதல் உணவுப் பொருட்களா கொடுப்பாங்களாம். நம்பர் 2, சகிவால் புல். இந்த இன காளைகள் பொதுவாகவே பாகிஸ்தான் அப்புறம் இந்திய மாநிலங்களான பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான்லயும் வாழுதுங்கிறத சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம சகிவால் இனத்தை சேர்ந்த காளைகள் அதிக வெப்பநிலையை தாங்கக்கூடிய திறன் இதுகிட்ட இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த இன காளைகள் முதல் முறையா வறண்ட நிலப்பகுதியில தான் தோன்றி இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த இன காளைகளை ஆரம்பத்துல விவசாயிகள் தான் வளர்க்க தொடங்கி இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த இன மாடுகளையே பெண் மாடுகளை பால் விளங்க பாகிஸ்தான்லயும் இந்தியாவிலயும் பயன்படுத்தி இருக்காங்க. சகிவால் இன காளைகள் வேகமாக வளரக்கூடியது. அதே சமயத்துல இந்த இன மாடுகளை பொதுவாகவே இறைச்சிக்காக தான் பயன்படுத்துறாங்க. இதனாலவே இந்த காளைகளை ஆசிய நாடுகளுக்கும் ஆப்பிரிக்கா அப்புறம் கரீபியன் தீவுகளுக்கு ஏற்றுமதி செய்யறாங்க. நம்பர் 3, அமெரிக்கன் பிராமன். 1885 அமெரிக்காவில தோன்றிய இந்த காளை இந்த உலகத்துல இன்றைய வரைக்கும் மிகப்பெரிய காளைகள்ல ஒன்னா இருந்துகிட்டு வருது. ஆனா இந்தியாவில இருக்கிற இந்த காளை பாத்தீங்கன்னா அமெரிக்கன் ரெட் பிராமன். இந்த காளை பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்ல பிரவுனியின் பண்ணைக்கு சொந்தமானது. இது மட்டும் இல்லாம பங்களாதேஷ்ல வாழ்ற அமெரிக்கன் ரெட் பிராமன்ல மிகவும் பெரியதுன்னு கூட இதை சொல்லலாம். ஆனா இந்த காளையை பாத்தீங்கன்னா ரோஜோ கிரண்டேங்கிறவர் தான் வளர்த்திருக்கிறாரு. எது எப்படியா இருந்தாலும் இந்த இன காளைகளை பொதுவாகவே இறைச்சிக்காக தான் பயன்படுத்துறாங்க. நம்பர் 4, பெல்ஜியன் ப்ளூ. பாக்குறதுக்கு அப்படியே வெள்ளை நிறத்துல பாடி பில்டர் மாதிரி இருக்கிற இந்த காளையோட பேர் தான் பெல்ஜியன் ப்ளூ. இருந்தாலும் இந்த இன காளைகள்லயே கருப்பு நிறத்துலயும் வாழுது. இந்த இன காளைகளையும் அதிகமாவே இறைச்சிக்காக தான் பயன்படுத்துறாங்க. இந்த இன காளைகளோட உடலமைப்பு பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கிறதுனால இதனுடைய தசைய டபுள் மசில் தான் கூப்பிடுறாங்க. இது மட்டும் இல்லாம இந்த இன காளைகள் பொதுவாகவே நீல சாம்பல் நிறத்துலயும் அது மட்டும் இல்லாம இதனுடைய உண்மையான நிறம் வெள்ளையில இருந்து கருப்பு நிறம் வரைக்கும் மாறுபடுமா. இந்த இன காளைகள் 1200 கிலோ 4 அடிக்கும் அதிகமா வளருங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. நம்பர் 5, சோலிஸ்தானி. சோலிஸ்தானிங்கிறது பாகிஸ்தான்ல வாழக்கூடிய ஜெபு இன மாடு. இந்த இன மாடுகளை முதல் முறையா பால் உற்பத்திக்காக தான் பயன்படுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இறைச்சியா இருக்கட்டும் பிற பயன்பாடுகளுக்கு அதுக்கப்புறம் தான் பயன்படுத்த தொடங்கினாங்க. சோலிஸ்தானி பழுப்பு இல்லனா கருப்பு நிற புலிகளோட பாக்கிறதுக்கு வெண்மை நிறத்துல நடுத்தர அளவிலான கால்நடைன்னு சொல்றாங்க. அதே நேரத்துல பாகிஸ்தான்ல வாழக்கூடிய சிறப்பான காளைன்னு கூட இதை சொல்றாங்க. நம்பர் 6, மெய்னஞ்சோ. மெய்னஞ்சோங்கிறது பிரான்ஸ்ல வாழக்கூடிய மாடு இனங்கள்ல ஒண்ணு. இத 19th century உருவாக்கப்பட்ட கால்நடைன்னு கூட சொல்லலாம். நம்ம எக்கச்சக்கமான கார்ட்டூன் மூவிஸ்ல இந்த இன மாடுகளை அதிகமாவே பார்த்திருப்போம். இந்த இன காளைகளை பரவலாம் மெய்னஞ்சோன்னு பெயர் பட்டு வந்தாலும் இதுக்கு 2004 ரூஜி டெஸ் பிரஸ்னு பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க. 1970 காலகட்டத்துல மாட்டிறைச்சிக்காக பயன்படுத்திக்கிட்டு வந்தாலும் அதுக்கப்புறம் இத மாட்டிறைச்சி பால்னு 2 முறைக்காகவும் பயன்படுத்த செஞ்சிருக்காங்க. இந்த இன காளைகள் ஆவரேஜா 1000-1500 கிலோ எடையும் 5.5 அடிக்கும் அதிகமா வளரும்ங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்பர் 7, பார்த்தனைஸ். பார்த்தனைசிஸ் பிரான்ஸ் நாட்டுல வாழக்கூடிய மாடு இனம். இந்த இன மாடுகளை பால் இறைச்சி விரைவு விலைன்னு 3 நோக்கத்துக்காக பயன்படுத்தி முக்கியமா கடைசியில மாட்டு இறைச்சிக்காக மட்டுமே பயன்படுத்திருக்காங்க. இந்த இன காளைகளை பொதுவாகவே கோதுமை நிற மாடுகள் தான் சொல்லுவாங்களாம். இருந்தாலும் இதை பார்த்தனைசிஸ் தான் பிரான்ஸ்ல கூப்பிட்டுக்கிட்டு வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல வாழக்கூடிய அதிக எண்ணிக்கையிலான மாடுகள்னு கூட இதை சொல்றாங்க. இந்த இன காளைகள் பொதுவாகவே 120 நாட்கள்ல 165 கிலோ எடையையும் 210 நாட்கள்ல 278 கிலோ எடையை எட்டுங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க.
ஓகே வீவர்ஸ், இன்னைக்கு எப்படி முடிஞ்சிச்சு? நம்ம பார்த்த இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட கூட இருக்கிற பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷன் வந்து சேரும். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிற வரையும் பாய்.